அண்மையினாலேயும் இனிமையினாலேயும் எளிமையினாலேயும் மாணாக்களுடைய அகவிருள் நீக்கி புறவிருளும் கிளைந்து புத்தொழி பெருக்கி ஆண் உணர்வை சுடர்களை கேற்றி அவனுடைய அருளும் அறிவும் திறனும் நலனும் பெருகும் வண்ணமாக அவனை பேரொழி புலம்பாக தன்னுடைய திருக்கண் நோக்கினாலே ஆக்க வளராம்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஊக்கப்பூர்வமான ஆற்றல் பிழம்பாய் திகழ்கின்ற ஒரு பேரொழி வட்டத்திற்கு குரு என்று பெயர் என்று வேதம் விரித்து வைத்தது. பெரியவர் சிறியவர்களில் பலர் உண்டு. சிலருக்கு நடக்க தெரியாது, அவர்கள் கைத்தடி ஊன்றி கொண்டு செல்வார்கள். கண்பார்வை முழுமையாக பார்ப்பதற்கு திறனற்றவர்கள் கண்ணாடி அணிந்து கொண்டதை பெறுவார்கள். நடக்க வியலாதவன் கைத்தடி கொண்டும் பிறருடைய கைத்துணை கொண்டும் செல்வது போல, கண்ணறியாதவன் கண் தெரிகின்றவனுடைய துணை கொண்டும் கண்ணாடி கொண்டும் செல்வது போல, ஏறுவதற்கு முடியாதவன் ஏணியை கொண்டு ஏறுவது போல, குதிப்பதற்கு முடியாதவன் ஒருவருடைய முதுகிலும் மூட்டையிலும் குதித்து இறங்குவது போலே, பறப்பதற்கு முடியாதவன் பறக்கின்ற விண்கலத்தில் தொட்டிக் கொள்வது போலே, நீந்துவதற்கு முடியாதவன் நீந்துகின்ற கலத்திலே ஏறி அமர்ந்து கரைமரம் செல்வது போலே, ஒரு சாதனத்தை ஒரு பொருளை ஒருவனை பற்றி நின்று கொண்டு தன்னுடைய செயலை அடைகின்ற தினத்திற்கு குருத்துவம் என்று பெயர். அதுபோல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சாதனம், அறப்பதற்கு அறவை இயந்திரம், மின்கலம், ஒளிவிடுவதற்கு மின் விளக்குகள், பறந்து செல்வதற்கு ஊர்திகள், பகட்டான ஆடுகள் என்று பலவற்றை பற்றி கொண்டுதான் மனிதன் இன்பநிலை எய்துகிறார். அதுபோல் எல்லா இன்பங்களையும் ஒளி இன்பமாக்கவும் துன்பங்களை எல்லாம் துளை தெரியவும் அவனுக்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது. பெரிய பாறையை தூக்குவதற்கு பாரம் தூக்கி பழு தூக்கி என்பார்கள். அந்த பழு தூக்கியினுடைய உதவியை கொண்டு பெரும் பாரத்தை பெரும் பாறையை தூக்குவது போல தன்னுடைய குறைந்திருக்கின்ற அறிவினாலும் ஆற்றலினாலும் ஆய்வின் திறத்தினாலும் அறிய ஒன்றால் இருக்கின்ற மக்களுடைய கற்பனைக்கும் கண்ணொழிக்கும் கருத்திற்கும் உயர்த்திரத்திற்கும் எட்டா பொருளாய் கிட்டா பொருளாய் திகழ்கின்ற என்று நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு வன்பொருளை தன்னுடைய பேர் அறிவினாலே அறிந்து ஆய்ந்து தெளிந்து தேர்ந்து ஓர்ந்து கரை சேர்ந்திருக்கின்ற ஒரு நல்லறிவாளனைத்தான் குரு ஆசான் என்று கூறுவோம். அப்படிப்பட்டவர்களை கொண்டு எப்படி மனிதன் உயர்த்தொகையை வைத்து அந்த குழந்தையினுடைய ஏற்புடை தன்மைக்கு ஏற்றவாறு அந்த உணவை பக்குவப்படுத்தி அந்த குழந்தைக்கு ஊட்டுவது போலே எட்டாவது இருக்கின்ற பரம்பொருளை அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்புடை தன்மை உண்டாகும் வண்ணமாக மசித்து எப்படி உணவை நன்றாக பக்குவப்படுத்தி அதிலே சுவை சேர்த்து மசித்து பிசைந்து வாயிலே ஊட்டி உண்ண உள்ளே தள்ளுகின்ற தாயை போல ஞானக்குழவிகளாய் இறையவர்களுக்காக ஏங்கி அறிய ஆர்வத்தினாலே மிக்குடையவர்களாய் இருக்கின்ற நம்போதியர்களுக்கு நம்மை அந்நிலைக்கு உயர்த்த முடியாது. அதில் இறைவனை இந்த நிலைக்கு தாழ வைத்து நமக்காக எளிமைப்படுத்தி எப்படி ஒரு மனிதன் ஒரு பொருளை உண்ண முடியவில்லை என்றால் தன்னுடைய பற்களை இரும்பு செய்து வைத்துக் கொள்வது, ஒரு பொருளை கடிக்க முடியவில்லை என்றால் தன்னுடைய பற்களை இரும்பு செய்து வைத்துக் கொள்ளாத அந்த பொருளை உடைத்து உண்பது போல தனக்கு வேண்டிய பொருளாக இருக்கின்ற இறைவனுக்கு ஏற்றவனமாக தன்னை ஆக்கிக் கொள்வது மிக கடுமையான செயலாதலில் எங்கும் நிறைந்திருப்பவனாய் எளிமையின் வடிவானவனாய் எல்லோருக்கும் ஏற்புடை தன்மையாய் இவனுக்கு இவனுக்கு எத்தகைய தன்மையுடைய பொருள் ஏற்புடைத்தா இருக்கிறது என்று அறிந்து அவ்வண்ணமே அமைந்திருக்கின்ற இறைத்தன்மையை தனக்கு ஏற்ற வண்ணம் வடிவமைத்து கொடுத்து இறைவனை எளியவனாக்கி கண்களுக்கு விருந்தாக்கி கருத்துக்கு விருந்தாக்கி இவன் வராவிட்டாலும் அவனை இவனுடைய அண்மையிலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கின்ற ஒருவன் அவனுக்கு தான் ஆசான் என்று பெயர், அவனுக்கு தான் குரு என்று பெயர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இறைவனுக்கு என்று ஒரு பிடிவாதம் உண்டு, மனிதனுக்கு ஒரு பிடிவாதம் உண்டு. நான் அமேயம் என்பது மனிதனுடைய பிடிவாதம், நான் க்ஷமாமி என்பது இறைவனுடைய பிடிவாதம். இத்தனை பல ஜென்மங்கள் பல்லுழிக்காக என்னிடத்திலிருந்து பிரிந்து என்னுடைய மனது நோக்கும்படியாக பல குற்றங்களை செய்து இருக்கின்ற இந்த ஜீவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்பது இறைவனுடைய பிடிவாதம். என்னுடைய திருவடி நிழலை விட்டு ஒதுங்கி என்னிடத்தில் மனம் தோணி என்னையும் மனது துன்புறச் செய்து பலவேறு பிறவிகள் வேறு வேறு இடங்களில் ஒழுந்து கொண்டிருக்கின்ற ஜீவனை நான் மன்னிக்க மாட்டேன், நான் க்ஷமாமி என்று இறைவனுடைய பிடிவாதம். நான் அமேயம், நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன், நான் என்னுடைய விருப்பப்படிதான் நடப்பேன் என்று இருப்பது இந்த ஜீவனுடைய பிடிவாதம். ஆசான் என்பவன் இறைவன் மன்னிக்க மாட்டேன் என்கிற அவனுடைய பிடிவாதத்தை தன்னுடைய பக்தியினாலே ஒழித்து நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று இருக்கின்ற ஜீவனுடைய பிடிவாதத்தை தன்னுடைய சக்தியினாலே ஒழித்து இந்த இருவரையும் யுக்தியினாலே இணைத்து இவர்களுக்கு நல்லுறவை பிழைப்பிக்கின்ற நல்ல ஆசான் என்று பெயர். இறைவனுடைய பிடிவாதம் உன்னை மன்னிக்க மாட்டேன், ஜீவனுடைய பிடிவாதம் உன்னை நான் ஏற்க மாட்டேன். ஆக ஏற்க மாட்டேன் என்பவனை ஏற்க வைத்து மன்னிக்க மாட்டேன் என்று முரசடைந்திருக்கின்றவனை
மன்னிக்கச் செய்து இவனுடைய உள்ளத்தை இழகச் செய்து அவனுடைய உள்ளத்தை நிலைகுலைய செய்து இந்த இருவரையும் ஒருங்கிணைப்பிக்கின்ற ஒரு பெருந்தொழில்தான் ஆசாரனுடைய மெய்ய ஆசாரனுடைய தொழில். அப்படிப்பட்டவர்களே குரு என்போம், ஆச்சாரியன் என்று சொல்கிறோம். அந்த ஆச்சாரியனை நிறைவு கூடுகின்ற தினமாகத்தான் இந்த வியாச பூர்ணிமா இருக்கிறது. இந்த உலகத்தில் பல்வேறு வேதம் வல்லவர்களாக இருக்கின்ற பண்டிதர்கள் வசிக்கின்ற காசி மாநகரம் இருக்கிறது. வேதமும் தவமும் வேண்டியும் கீர்த்தங்களும் செழித்து குலுங்குகின்ற பிரயாகை என்கிற திரிவேணி சங்கமம் இருக்கிறது. ஹரித்வார், ரிஷிகேஷ் இருக்கின்ற புண்ணிய நகரங்கள் இருக்கின்றன. தென்னாடிலையும் ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் முதலான திவ்ய தேசங்கள் எத்தனையோ இருக்கின்றன. எத்தனையோ வேதம் படித்திருக்கின்ற அறிஞர்கள் இருக்கிறார். ஆனால் குரு பூர்ணிமா என்கிற சப்தத்தில் குரு என்பதை பற்றி, பூர்ணிமா என்பதை பற்றி அந்த முழு நிலவருக்கும் இந்த தினத்திற்கும் என்ன தோன்றும்? முழு நிலவின் பயன் என்ன? ஆசானின் பயன் என்ன? ஆசானுக்கும் முழு நிலவுக்கும் என்ன ஒப்புமை? அது இந்த மாதத்திலே வர வேண்டிய நோக்கம் என்ன? இந்த மாதத்தில் இருக்கின்ற முழு நிலவுக்கும் ஆசானுடைய தன்மைக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன? இதை நாம் அறிந்து கொள்வதனாலே பெறப்போகின்ற நன்மை யாது? அந்த நன்மையின் இதனால்தான் வந்தது என்பது எப்படி தெரிந்து கொள்வது? அப்ப இதெல்லாம் பண்ணாமல் இருப்பவருடைய இழப்பு என்பது இழப்பு தானா என்று இருக்கின்ற பலவேறு ஐயப்பாடுகளை மிக சுருக்கமாக ஒரு விரிவுரையிலே நாம் காணலாம். அதாவது நிலவிற்கும் மனிதனுக்கும், மனிதனுடைய மனதின் பரிணாமங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. அது சராசரி மனநிலையில் இருப்பவர்களுடைய தன்மையை கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது. சராசரி மனநிலையில் இருப்பவர்களுக்கு இரண்டு விதமான ஆற்றலை சொல்வார்கள். அதாவது கதிர் ஆற்றல் என்பதும் மதிய ஆற்றல் என்பதும், சோலார் எனர்ஜி, லூனார் எனர்ஜி என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல கதிரவனுடைய ஒளி ஊடுருவலும் மதியத்தின் ஒளி ஊடுருவலும் மனிதனுடைய